Hi, hello dear. So, I am going to show you how to control hair fall. Control 10 tips that I am going to share with you. So, if you are doing this, you can avoid it. So, now we will go straight to the video. If you are not subscribed to our channel, please subscribe. And click the bell button. If you are not watching our videos, please click the bell button. Now, we will go straight to the video. One in the proper hair wash, the hair leo, less scalp leo, dirt on the serving kuda, and the patina look dandruff irukna, dandruff vara, the mothering hair wash on the continua panano. Ninga on the weekly 2 times one training of the hair wash pandina in the mari problems on the varade, so dirt to on the serade, so other than the pathina, dirt nala hair fall avo, so other than the white panina. So tip 2 products vandu safer products vandu neenga use pannanum shampoo vandu pathina paraben sulfate illa shampoos vandu use pannunga and vandu pathina organic shampoos use pannadhu romba romba better hair oil la vandu pathina veetla irukka thanganna andala irukku liya adave neenga use pannikalam so indha kadaila vikkira oils ellame neenga use pandradhu vandu avoid pannikonga tip 3 enna appdinu pathina hair do's adhaadhu unga hair stays நீங்க வந்து ஹெவி போனிடெயில்ஸ் எல்லாம் போடுவீங்க சோ அதெல்லாம் போட்டிங்கனாலோ ஹேர் ஃபால் ஆகும் and வந்து பாத்தீங்கனா கொண்டெல்லாம் போடும்போது அப்படி ஏத்தி ஏத்தி நான் ரெகுலரா நீங்க போடும்போது வந்து பாத்தீங்கனா இந்த ஃப்ரண்ட் ஹேர் எல்லாமே வந்து குறஞ்சிட்டே வரும் சோ அந்த மாதிரி உங்க ஹேர் டூஸ் வந்து யூஸா and கம்ஃபர்ட்டபிளா இருக்க மாதிரி வந்து போட்டுக்கோங்க டிப் 4 என்ன அப்படினு வந்து பாத்தீங்கனா ரைட் ஹேர் பிரஷஸ் சோ உங்க ஹேர் வந்து சீவிறதுக்கு வந்து பாத்தீங்கனா பிளாஸ்டிக் கோம் வந்து யூஸ் பண்றதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க பிளாஸ்டிக்ல இருந்துச்சுனா அதை வந்து இப்பவே தூக்கி போட்டுருங்க because வந்து பாத்தீங்கனா பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கனா உங்க ஹேர் வந்து இன்னுமே வந்து ரஃப் ஆகிட்டே போகும் சோ அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கனா உடன் கோம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க ஹேருக்கு வந்து ரொம்ப ஜென்டிலாவும் இருக்கும் அதுவுமே வந்து பாத்தீங்கனா நீங்க ஹேர் வாஷ் எப்பப்பலாம் பண்றீங்களோ அப்பப்பலாம் வந்து பாத்தீங்கனா அந்த சீப்பு நீங்க யூஸ் பண்ற கிளிப் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வெச்சுக்கோங்க டிப் 5 என்ன அப்படினா வந்து பாத்தீங்கனா ஹீட் So heat வந்து அதிகமாக உங்கள் ஹேருக்கு வந்து செட்டே ஆகாது பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகி ஃபால் ஆகிடும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வாட்டர் யூஸ் பண்ணுறது ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு அந்த கர்லர் ஸ்ட்ரெயிட்னர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் தான் ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒகேஷன் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சும்மா சும்மா அதெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூக் வார்ம் வாட்டர் இல்லைனா வந்துட்டு நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஹீட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஹீட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும் ஹேரும் வந்து ட்ரை ஆகும் அண்ட் டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது உங்கள் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹேர் ஃபால் வந்து ஆகும் இது மாதிரி இருந்தாலே இது ஒன்று இருந்தாலே போதும் உங்கள் ஹேர் வந்து கொட்டிகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிடேஷன் எக்ஸசைஸ் அதாவது உங்களை லவ்ட் ஒன்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே உங்கள் ஹேர் வந்து ஃபால் ஆகாது ஸோ டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் ஹேர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அண்ட் ஹேர் க்ரோத் அதிகமாகும் உங்களுக்கு ஸோ மசாஜிங் வந்து ஒரு ருட்டீனாகவே எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு டிப் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாது அண்ட் ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும் ஸோ டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்பரான ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக சுகர் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சுகர் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அயன் இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க இந்த ஃபிஷ்ஷு எக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஹேர் ஃபாலுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் டிப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் ஸோ அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்னால் இது மேக்ஸிமம் வந்து என்னதுன்னா ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போயும் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் ஸோ டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஹேர் கேர் ரூட்டீன் அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஹேர் மசாஜ் ஹேர் பேக் ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணும் போது ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கருவேப்பிலையாக இருக்கட்டும் ஃபெனோக்ரிக் இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஹேருக்கு வந்து ரெகுலராக நீங்கள் போட்டே வாங்க ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கான ஒரு ஃபுட் அவுட்டர்லையும் நம்ம கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் ஹேர் பேக் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து போடுங்க அண்ட் ஆயில் இதெல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக வந்து வைங்க ஸோ சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து அப்ளையே பண்ண மாட்டாங்க ஹேர் பேக் போட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து ஹேர் வந்து ரொம்ப அன்ஹெல்தியாகி அது கொட்டிகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் அந்த 10 டிப்ஸ் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இதில் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்கள் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே ஹேர் ஃபால் ஆகும்போது நான் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம் எனக்கு இன்னுமே வந்து ஹேர் ஃபால்
கொட்டாமல் இருக்குது. ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.